எபிசோடு அப்படிங்கிறது இந்த பொன்னம்பல மீட்டில் தான் வந்து ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுதில்ல. இதனுடைய ஐதீகம் என்ன? எதனால் வந்து மகர ஜோதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்றப்படுகிறது? என்னென்ன பாரம்பரிய நடைமுறைகள்லாம் அதில் இருக்கும்? மொத்தம் மகர ஜோதி அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அரிய பெரிய நிகழ்வில் நம்ம உங்களுக்கு வழங்குறேன். மகர ஜோதி அப்படின்னா அந்த ஐயப்பனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய மேட்டுக்கு பேர் தான் பொன்னம்பல மேடுன்னு பேர். பொன்னம்பலம் அப்படின்னா ஐயப்பனுடைய தகப்பனார் பேர் வந்து பொன்னம், அதாவது பொன்னன் அப்படிங்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கும் அது. இந்த இடத்துல அதையும் குறிப்பிட்டு இந்த பொன்னம்பல மேடுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த பொன்னம்பல மேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி கொசு பம்பா அப்படின்னு பேர். இந்த கொசு பம்பா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வழங்கக்கூடிய மின்சாரம் மற்றும் காற்று இலக்கா துறையில் இருக்கிறதுனால பிறர் செல்வதற்கு அதிகாரம் இல்லை. இங்கே இந்த கொசு பம்பாலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் இறங்கின பிறகு ஐயப்பனையே சதா சர்வகாலமும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஏன் கிராமத்து மக்கள்னு சொல்கிறோம், மலைவாழ் மக்கள்னு சொல்லலைன்னா அவங்களுக்கு எல்லாமே ஐயப்பன் தான். மலையை பார்த்து கும்பிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, மலையை பார்த்து செஞ்சுட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த கிராமத்து மக்களும் அண்டை மாடான நாடான பரசுராம கஷேத்திரம் சொல்லக்கூடிய இந்த கேரளாவுடைய அம்சமும், அதுபோக அந்த அரண்மனையுடைய அரண்மனை தான் அதை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த அரண்மனையும் ஐயப்பனுடைய அருளாலும் ஏற்றப்படக்கூடிய ஜோதிக்கு பேர் தான் பொன்னம்பல ஜோதி, மகர ஜோதின்னு பேர். இந்த ஜோதி ஏற்றின உடனே எல்லாரும் நம்ம வணங்குறோம். இதைத்தான் இத்தனை நாளாக நம்ம மகர ஜோதி நினச்சிட்டு இருக்கோம். என் அப்போ நான் ஐயப்பனுடைய கருணை என்ன தெரியுமா? அப்போ நீங்கள் இந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி ஏற்றுறப்ப மேலே ஒரு ஸ்டார் வரும், அந்த ஸ்டாருக்கு பேர் தான் மகர ஜோதி அப்படின்னு பேர். என்னன்னா இதோ இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற திருவாவரான பெட்டி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய நகைக்கு பேர் அங்கின்னு பேர். ஏன் அங்கின்னு பேர் வச்சா? அங்கத்தில் போடுவதனால அங்கின்னு பேர். அது எதில் இருக்குது? தங்கத்தில் இருக்குது. தங்கமான குணத்தை உள்ளவனா என் ஐயப்பன். அவனுக்கு அந்த நகைப்பட்டியிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த திருவாரணப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அங்கேயே சாத்தின பிறகு, ஓ எல்லோரும் எனக்காகவா காத்து கொண்டு இருக்கிறீர்கள், இதோ உங்களுக்கு இருக்கிற ஒன்னுள்ளும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்காக, நம்ம எல்லோரும் ஸ்டாரை பார்க்க முடியாது ஒரு ஒளியை ஏற்றினா தெரியுங்கிறதுக்காக ஏற்றப்பட்டக்கூடிய கொசு பொம்பால ஐயப்பனுடைய தீவிரமான பக்தர்களால் ஏற்றப்படக்கூடியது தான் இந்த மகர ஜோதி. அதை மட்டுமே மகர ஜோதியாக எண்ணாமல் இந்த News18 சேனல் வழியாக இவ்வளோ நாள் வெளி உலகத்துக்கு தெரியாத அதி அற்புதமான நிகழ்வு இன்னும் சில மணி துளிகளில் காண இருக்கிறோம். மேலே ஒரு ஸ்டார், ஸ்டார்னே சொல்லக்கூடாது, அது என் உயிர், என் அப்பன், என் ஐயப்பன் உங்களுக்கு காட்சி கொடுக்க ஏதோ இன்னும் சில மணி துணிகளில் இருக்கிறான், அந்த ஸ்டாராக இருந்து நமக்கு அருள் புரிகிறான். இது மித்த எந்த நேரத்திலையுமே கிடையாது. இதுதான் இந்த மகர ஜோதி, இதுதான் இந்த தை மாதம், இதுதான் என்னோட ஐயப்பனுடைய திருவிடையாடல் அல்ல, என்னை ஆட்கொள்வதற்காக இருக்கக்கூடிய அற்புதமான அம்சம். சரி, இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதியில் இந்த ஸ்டாருன்னு நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து ஐயப்பன் காட்சி கொடுக்குறான். சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும், அதான் அந்த அற்புதமான நிகழ்வு. சில மணி துரிகளை மட்டுமே மறைந்து 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 மறந்துடாத, மன்னிச்சுட்டு, மறக்காமல் நீ என்னை நினச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த மகர ஜோதியினுடைய அந்த ஒளி ரூபமாக அந்த ஸ்டாராக இருக்கும். நம்ம சினிமாவில் ஸ்டார்ன்னு சொல்கிறோம்ல, என் ஐயப்பன் ஒரு ஸ்டார், அந்த ஸ்டாராக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நிலவு. சரி, ஐயப்பனுடைய பேச்சில் நம்ம நினச்சிருக்கிறோம், சார் ஐயப்பன் கோயில் மட்டும்தான் நம்ம ஐயப்பன் சொல்கிறோமா, அந்த ஐயப்பனுக்கு ஒரு ஆதாரம் வேணாமா அப்படின்னு நினைப்போம். எல்லாரும் செய்யும் அரியும் சிவனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், ஐயப்பனை ஐயப்பன் கோயிலில் மாசப்பரப்பு மட்டும் இல்லாமல், விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல், உங்களுடைய உங்கள் ஆற்றுலையும் இந்த ஐயாவுடைய ஆற்றுலையும் என்னுடைய ஆற்றுலையும் எப்பயுமே இருக்கிறானா ஐயப்பன்? எப்படி தெரியுமா? அரிசியாக இருக்கிறானா? அரியும் சிவனும் சேர்ந்தனால அரிசி. அதனால தான் நம்மளுடைய இருமுடி கட்டுறப்போ அந்த அரிசியை எடுத்து போடக்கூடிய அற்புதமான நிகழ்வு இருக்குது. ஆக இந்த ஐயப்பனுக்கு இதுக்கு எதையுமே ஒரு அத்தாரிட்டி வேணும் இல்லையா சார்? அரிசியும் சொல்லக்கூடியது ஐயப்பனை குறிக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த ஐயப்பனை முதல் மந்திரமே என்ன தெரியுமா? அன்னதான பிரபுவேன்னு அர்த்தம். இப்போ முதல் அவனுக்கு விரதம் இருக்கிற கட்டையும் அன்னதானம் போட்டாலே அவன் உள்ள மகிழ்ந்துருவானா? ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ பெரிய நிகழ்வுகள்லாம் நம்ம நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஐயப்பன் நமக்கு மகர ஜோதியாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த ஜோதி முதல் ஜோதி ஏற்றின பிறகு இன்னும் சில துளிகளில் நமக்கு ஐயப்பன் ஸ்டார் ரூபமாக, நிஜ வாழ்க்கையிலையும் நான் நீங்காத தெய்வமாக, கலியுகத்திலையும் உங்கள் கஷ்டத்தை நீக்குவதற்காக இங்கு வந்த உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊரையும் உங்கள் உற்றாரையும் உங்களை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை இன்னும் சில மன துணியில் காண இருக்கிறோம் நம்ம.